மக்கள்கிட்ட. ஆக்சுவலாக தமிழர் உணவுகள், இந்த பாரம்பரிய உணவுகள் முன்னோர்கள் சொன்னதை இது வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க சொன்ன ஒரு ட்ராக்ல ஓடிட்டு இருந்தாலும் இப்ப அது சிலதை மறந்துட்டோம். இதுல வந்து எந்தெந்த உணவுகளை எவ்வாறு சாப்பிடுவோம் அதை பத்தி சொல்லுவோம். வணக்கம். நீங்க கேட்டது ஒரு நல்ல குவஸ்டின். ஏன்னா பாரம்பரிய உணவு அப்படின்றது வந்து நம்ம சாப்பிட்றது சயின்டிபிக்கா கரெக்டா, சயின்டிபிக்கா சரியில்லையா அப்படின்னு நிறைய இடங்கள்ல ஆராய்ச்சி நடந்தது. ஆராய்ச்சியில சயின்டிபிக்கா கரெக்ட்னா வந்திருக்க வேண்டிய தவறு அப்படின்னு எங்கேயும் வரல. ஏன்னா ஏன் இந்த மாதிரி ஒரு ஒரு சமுதாயத்துல ஒரு கலாச்சாரத்துல இருக்கவங்க இப்படி சாப்பிட்றாங்களே அப்படின்றத ஆராய்ந்து பார்க்குறப்ப அது சயின்டிபிக்கா கரெக்டுன்னு தெரிய வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா தானியங்களும் எல்லா விதைகள்லையும் சில காய்கறிகள்லையும் ஆன்டிநியூட்ரியன் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க. ஆன்டிநியூட்ரியன் ஒன்றும் இல்லை, அது உள்ள இருக்க சத்து வெளியே போகக்கூடாது. அவங்க பரம்பரைக்கு மட்டும் வேணும், அந்த விதை வளர்றதுக்கு மட்டும் அந்த சத்து பயன்படணும் அப்படின்ற மாதிரி இயற்கையில் படைக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம அந்த உணவை உண்றோம். உண்றதில் நம்ம பார்த்துருப்போம், சில உணவுகளை பார்த்தீங்கன்னா வேக வச்சு உண்ணுவோம், சில உணவுகளை முளைக்கட்டி சாப்பிடுவோம், சில உணவுகளை ஊற வச்சு மட்டும் சாப்பிடுவோம். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டி நியூட்ரியன்ஸை ரிமூவ் பண்ணுற டெக்னிக் தான் இது. தோலை ரிமூவ் பண்றது இல்ல, தோல் இருக்கும், அந்த தோல்ல இருக்க ஆன்டி நியூட்ரியன்ஸ் கழுவி வெளியே வந்துடும். அது வாட்டர் சாலியபிளா இருக்கும் அல்லது சூட்டுக்கு எஃபெக்டிவா ரிமூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்ப பாயிலிங்ல ரிமூவ் ஆகும். அந்த எக்ஸாம்பிள் வந்து பைட்டிக் அமிலம்னு ஒன்று இருக்கு. அந்த பைட்டிக் அமிலம் எதுல இருக்குன்னா பயிறு, நம்ம தானிய சிறுதானியம் சொல்லுவோம் இல்லையா, தானியங்கள் சிறுதானியங்கள், அதுக்கடுத்து மொச்சை, பீன்ஸு, இதுல எல்லாத்துலயும் அந்த ஃபைட்டிக் அமிலம் இருக்கு. இந்த ஃபைட்டிக் அமிலம் இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் நம்ம சொன்னக்கூடிய பயிறு, தானியம், மொச்சை, நம்ம பீன்ஸ், இதை எப்படி சாப்பிடணும்னா ஊற வைக்கிறது ஒன்று. ஊற வச்சா ரிமூவ் ஆகிடும் அந்த ஆன்டிநியூட்ரியன்ட். ஃபைட்டிக் அமிலம் தண்ணியில் கரைஞ்சி வெளியே வரும். அதுக்கடுத்து முளைக்கட்டுதல், மூணாவது பாயிலிங். இந்த பாயிலிங்கிறது வந்து ஒரு விதத்தில் ஆன்டிநியூட்ரியன்ஸை போக்குது, அதே நேரத்தில் மேலே இருக்கக்கூடிய பாக்டீரியாஸையும். இந்த பாயிலிங்ல சில பேர் சில பகுதிகளில் என்ன பண்றாங்க, தண்ணிக்குள்ள போட்டு வேக வைக்கிறது ஒண்ணு, ஊற வச்சுட்டு முளைக்கட்டி எடுத்துட்டு இட்லி பானையில வச்சு ஆவியில வேக வச்சு சாப்பிடுறது. இது ரெண்டுமே குட் டெக்னிக் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு பொருள் இருக்கு, லெக்டின்னு ஒரு பொருள் இருக்கு. அது என்னன்னா கடலை பருப்பு பருப்புல இருக்கும். அதையும் பாத்தீங்கன்னா நம்ம பாரம்பரியமா ஒரு பருப்பை ஊற வச்சு தான், கொஞ்ச நேரம் ஒரு 3 hours 2 hours ஊற வச்சு தான், நைட்டு ஊற வச்சு காலையில உடச்சுடுவாங்க பாத்துப்பீங்களா. அது மாதிரி செஞ்சாதான் அந்த சத்து முழுமையாக நமக்கு கிடைக்கும். கடலை பருப்பையும் ஊற வச்சு வேக வச்சு சாப்பிட்றப்ப அந்த லெக்டின்ஸ் வந்து வெளியேறும், முழுமையான புரதமும் அதில் உள்ள இருக்கிறதும் நமக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து இன்னொன்று பாலிஃபினால்ஸ்னு ஒரு பொருள் இருக்கு. இந்த பாலிஃபினால் பார்த்தீங்கன்னா காய்களில் கத்திரிக்காயிலையும் தக்காளிலையும் இருக்கு. நம்ம சாதாரண டீ தூள் இருக்குல்ல, இலை, காஃபி கொட்டை, இதுலையும் இருக்கு. இது என்ன பண்ணும்னா நம்ம பாயில் பண்ணாட்டினா இந்த லெக்டின்ஸ் வெளியே போகாது. லெக்டின்ஸ் வெளியே போனது பார்த்தீங்கன்னா தக்காளியில் லைகோபின்னு ஒரு சத்து இருக்குன்னு எல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க. அந்த லைகோபின் பார்த்தீங்கன்னா நம்ம வயது முதிர்வு தவிர்க்குது, குறைக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த லைகோபின் முழுமையாக கிடைக்கணும்னா அதை பாயில் பண்ணாதான் கிடைக்கும். சார், இப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கைன்னு கூட வச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பச்சை காய்கறி, இதை வந்து பச்சை கீரையாக இருந்தாலும் பச்சை கீரை இருந்தாலும் வெறுவயத்தில் சாப்பிட்டா நல்ல எனர்ஜியாக இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். இதை பற்றி தங்கள் கருத்து? அதாவது பச்சை காய்கறிகள் தான் அந்த காலத்தில் சாப்பிட்ருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் நம்ம மூதாதையர்கள் வந்து பச்சை காய்கறிகளை தான் இருக்காங்க. பச்சை காய்கறிகளில் வந்து எல்லா காயையும் பச்சையாக தின்ன முடியுமா அப்படின்றது இருக்குது. இந்த லெக்டின்ஸ், இந்த ஃபியால்ஃபினால்ஸ், இதெல்லாம் இல்லாத பொருட்கள் இருக்கு பார்த்தீங்களா. இது நான் சொன்ன அந்த ஆன்டிநியூட்ரியன்ஸ் இல்லாத பொருட்களை பச்சையாக சாப்பிடலாம், அதில் எந்த ஒரு தவறு இல்லை. இந்த பச்சையாக சாப்பிட்றதுல எனக்கு ஒரு மாற்று கருத்து என்னன்னா, அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ தெரியாது, இப்போ பூச்சிக்கொல்லி அடிக்கிறாங்க, களைக்கொல்லி அடிக்கிறாங்க, மருந்துகளை தெளிக்கிறாங்க, இதுகள் அதில் ஒட்டியிருக்கும் ஒன்று இல்லை. மருந்து அடிக்காத இதில் வந்து பாக்டீரியாஸ் இருக்கும், ஃபங்கஸ் இருக்கும். அதனால பெட்டர் வந்து ஒரு ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி சாப்பிடக்கூடிய பொருள்னா இப்போ கேரட்டு, வெண்டிக்காய், பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய்,
இதெல்லாம் தாராளம் பச்சையை சாப்பிடலாம். இந்த பச்சையை சாப்பிட கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கிட்டா முடிஞ்சு. சில கீரைகள்லாம் பச்சையை சாப்பிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் முட்டைகோசெல்லாம் பச்சையை சாப்பிடலாமே, மேலே அந்த தோலை உரிச்சு ஹாட் வாட்டரில் முக்கி கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கோங்க. கிருமிகள் இருக்கும், அதனால சத்து கிடைக்குதுன்றத விட ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் பிளான்ட் நியூட்ரியன்ஸ், அது எந்த விதத்துலையும் நம்ம உடம்புல தயாராகாது, அது வெளியே இருந்தால் நம்ம எடுத்துக்க முடியும். அந்த நியூட்ரியன்ஸ் பிளான்ட்ல தான் இருக்கு. அந்த பிளான்ட் நியூட்ரிஷன் நமக்கு வர்றதுனால நம்மளுக்கு மெட்டபாலிசம் நல்லா இருக்கும், நோய் எதிர்ப்பாற்றலும் கூடும். சரி, இப்போ ஆக்சுவலாக ஜெனட்டிக்ஸ், இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு ஒரு பாடி ஸ்ட்ரக்சர், எனக்குன்னு ஒரு நோய் அந்த இது இருக்கு, இதை வந்து ஆக்சுவலாக அந்த காய்கறிகள் மூலமாக மாற்ற முடியுமா? டெஃபினட்டா நம்ம ஜெனட்டிக்கல் டிசீசஸை மட்டுப்படுத்த முடியும், கியூர் பண்ண முடியாது. ஜெனட்டிக்கல் டிசீசஸ் எப்படி மட்டுப்படுத்த முடியும்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய எடுத்துக்கணும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னா உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, நம்ம உடம்புல எந்த உணவு சாப்பிட்டாலும் அல்லது இயற்கையாகவே ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் உருவாகுது. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஆக்சிஜன்னா O2 அப்படின்றது ஒரு மாலிகுல். இந்த O2 மாலிகுல்ல ஒரு ஓ ஆக்சிஜன் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா O- ஆயிடும். அதேமாரி ஹைட்ரஜன் பெராக்சைடு, இந்த மாதிரி மாலிகுல்ஸ் எலக்ட்ரானில் வந்து குறைவோ எலக்ட்ரான் கூடியோ இருக்கிற மாலிகுல்ஸ் என்ன பண்ணும்னா, அது திருப்தி அடைவதற்காக இன்னொரு எலக்ட்ரானை தேடி உடம்புல பயணிக்கும். அப்போ செல் டேமேஜ் நிறையா, அந்த செல் டேமேஜை தவிர்ப்பதற்கு தான் நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எடுக்கிறோம். அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எடுக்கிறப்ப டெஃபினட்டாக நோயை மட்டுப்படுத்த முடியும், கொஞ்சம் ப்ரொக்ரஷனை குறைக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரிய வியாதி இருக்கு, அந்த பாரம்பரிய வியாதி இவருக்கு வரும் தெரிஞ்சிச்சு, ஒரு 16 வயசுல வரும் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அப்படின்னா, அதை ஒரு 21 வயசு வரைக்கும் தள்ளி போடலாம்ல, அது ஒரு முயற்சியாக இருக்கலாம். இந்த 21 வயசு அவனுக்கு தள்ளி போடுற நேரத்தில் ஒரு சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் வந்து அதுக்கான ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் மெட்டீரியலை தயாரிச்சிட்டான்னா இவனுக்கு கியூர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால டெஃபினட்டாக டயட்டை வச்சு நம்ம சரி பண்ண முடியும், அது ஒரு டாப்பிக்காக நம்ம ஒரு தடவை பார்ப்போம். சரி, ரைட். ஆக்சுவலாக வந்து வெறு வயிற்றில் காலையில் எழுந்திரிச்சு வந்து கேள்விப்பட்டு ஒரு வெள்ளப்பூ எது சாப்பிட்றாங்க, இந்த மாதிரி ஒரு உணவு, இந்த ஆக்சுவலாக ஒரு கிரீன் டீ, இதெல்லாம் வந்து உடன்பாடாக வெறு வயிற்றில் தான் சாப்பிடலாம். காலையில் எழுந்திரிச்ச உடனே நான் என்னுடைய நிறைய உணவு பழக்கத்தை பார்க்குறப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தை அமிலத்தன்மை இல்லாமல் காரத்தன்மையில் வச்சுக்கிட்டாலே நிறைய வியாதிகளை தடுக்க முடியும், நம்ம உடம்பும் பிரிஸ்காக இருக்கும். அப்போ அந்த காரத்தன்மையை கொண்டு வர்றதுக்கு பெஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே லெமன் வாட்டர் தான். லெமன் வாட்டர், லெமன் ஜூஸ் கிடையாது, லெமன் வாட்டர் குடிச்சிட்டாலே உங்களுக்கு அல்கலைஸ் ஆயிரும், ஃப்ரெஷ் ஆயிரும். நெக்ஸ்ட் ஃபேஸு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, பல் விளக்குறீங்க, எல்லாம் முடிச்சுட்டு வர்றீங்க, ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கிச்சனில் இருக்கக்கூடிய கிராம்புலேருந்து ஆரம்பித்து வெள்ளப்பூடு வரைக்கும் என்ன எல்லாத்தையுமே சாப்பிடுவோம். ஒரு வீட்டில் இது எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான், உங்களுக்கு மெட்டபாலிசத்தை கூட்டும், உங்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றலையும் கூட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் டயட் எடுத்துக்கோங்க, நார்மல் டயட் எடுத்துக்கோங்க. கிரீன் டீ வந்து நல்லது, லெமன் வாட்டர் நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரீன் டீ லெமன் வாட்டரோட வாட்டரே நல்லது, தண்ணி குடித்தாலும் நல்லது தான். லெமன் வாட்டர் அடிஷனல் பெனிஃபிட் எல்லாத்துக்குமே, எல்லாருக்கும்.